ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு புளி மிளகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மிளகாய் தொக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான முறையில், ஒரு பிகினர்ஸ் கூட எளிமையான முறையில் ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கிட விரும்புகிறேன். இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸுக்கு புளியை எடுத்து நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் ஊற வச்சுருங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரைச்சி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நல்ல ஒரு கால் லிட்டர் தண்ணியில் இந்த பெரிய எலுமிச்சங்காய் சைஸில் இந்த புளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த காரத்துக்கு இது ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் அதில் ஊறட்டும் புளி. இப்போ பார்த்தீங்கன்னா 25 மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா உங்கள் ஊரில் என்ன சைஸ் கிடைக்குமோ பச்சை மிளகா பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் சின்ன பச்சை மிளகா. நான் ஒரு 25 கிராம் ஒரு 25 எண்ணிக்கை பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக இப்படி கீறி எடுத்துக்கோங்க. ரொம்ப துண்டு துண்டாக நறுக்குனாலும் நம்ம வதக்கும் பொழுது ரொம்ப கரைஞ்சிரும். ஸோ என்ன பண்ணுங்கள், இதே போல் ரெண்டாக கீறி வகுந்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா விரவி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ் கையில் வச்சு விரவிடாதீங்க, உங்களுக்கு கை ரொம்ப நேரம் காந்திரும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூன் இட்டு நல்ல அந்த பச்சை மிளகாயில் உப்பையும் சேர்த்து நல்லா விரவி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு கடாயில் நல்ல 100 மில்லி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நல்லா சூடாகட்டும் அந்த எண்ணெய். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த வகுந்து வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாவை அதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. அந்த மேலுடைய அந்த பச்சை மிளகாவுடைய மேல்தோல் வந்து கொஞ்சம் நிறம் மாறும். பாருங்கள், அந்த அளவுக்கு வதக்கும் பொழுது அதோடைய காரலும் அந்த காரமும் உங்களுக்கு ரொம்ப இருக்காது. பாருங்கள், இப்போது நல்லா இப்போ பாருங்கள், அடியில் இந்த உப்பு கிடக்கும். அதை பற்றி ஒன்றும் இது பண்ண வேண்டாம். நம்ம அதிலேயே நம்ம கடுகுழந்த பருப்பு தாளித்து அதுக்கு அடுத்த ப்ராசஸை நம்ம ஆரம்பிச்சிடலாம். இந்த தோல் நல்ல நிறம் மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த வதக்கின இந்த பச்சை மிளகாவை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நம்ம அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்க எண்ணெயில் நம்ம இப்போ கடுகுழந்த பருப்பு சேர்த்து நல்லா தாளிச்சிடலாம். இப்போ அந்த புளியை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா கரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கால் லிட்டர் தண்ணியில் நான் ஊற வச்சுருந்தேன். நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்னா ஃபஸ்ட்டே அதை நீங்கள் எடுத்து வச்சா தான் உங்களுக்கு நம்ம செய்யும் பொழுது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயிலே வதக்கின எண்ணெயிலேயே கடுகு கருப்பு உளுந்தும் பருப்பும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் ஒரு நல்ல மணம் கொடுக்கும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த புளியை கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த கரைசில் இதில் வந்து கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. என்னென்னா பிகினர்ஸ்க்கு வந்து சரியாக தெரியாது, அந்த வந்து ஒரு மாதிரி ஃப்ளேம் வந்துடும் அதுலேருந்து. ஸோ சிம்மில் வச்சுட்டு ஓரமாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புளி கரைசில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த அடியில் கிடக்கிறது உப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்கும் பொழுது என்ன பண்ணுங்கள், ஒரு கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய பொடி, அது கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிடணும். அப்போ தான் இதுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், வெல்லம் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெல்லம் இதாவது மண்டை வெல்லம் சொல்லுவாங்களே அந்த வெல்லம் தான் 2 ஸ்பூன் எடுத்து நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் நல்லா ராஸ்மெல், அந்த புளியோடைய அந்த ராஸ்மெல் போகட்டும். போனதுக்கப்புறம் நம்ம அந்த வதக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஓரளவுக்கு நல்லா வத்தும். பாருங்கள், வத்தும் பொழுது நீங்கள் அந்த வதக்கி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாவை இதில் நம்ம சேர்த்துட்டு கலையிற போகிறோம். இந்த இது பார்த்தீங்கன்னா நல்ல தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். பாருங்கள், இது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பைல்ஸ் உள்ளவங்களும் சரி, அல்சர் உள்ளவங்களும் சரி, இதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அந்த மிளகாவை ஓரளவுக்கு வத்தினதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா வதக்கின பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சக்தி சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் ராவா பச்சை மிளகா மற்ற பொடி இருந்தாலும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தாராளமாக. நான் இது வந்து சக்தி சாம்பார் பொடியில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இதோட நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த மிளகாவில் அந்த புளி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா என்ன பண்ணுங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ என்ன பண்ணுங்கள், கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. என்னென்னா புளி சேர்க்கும் பொழுது உங்களுக்கு அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கும். எண்ணெய் நீங்கள் இதில் குறையாக சேர்த்தீங்கன்னா நல்லா அடி பிடிச்சிரும். இந்த எண்ணெயோடு இருந்தால் தான் நம்ம வந்து வச்சு சாப்பிடும் பொழுது ஒரு 10-15 நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இந்த புளி வந்து
கெட்டு போக வைக்காது நமக்கு அந்த ஊறுகாவை இந்த புளி மிளகாவை. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அழகாக நல்ல ஒரு 20 நாள் ஒரு மாதம் கூட இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றுமே செய்யாது பாருங்கள். ஆனால் நம்ம எப்போவுமே கொஞ்சமாகவே செஞ்சு பழகுங்க. பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக செஞ்சு வம்பாக்கிற வேண்டாம், கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க. அப்பப்போ கூட ஈஸியாக செய்யலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி பாருங்கள். வேறு எந்த இதுவுமே இல்லை. வீட்டில் இருக்கிறத வச்சு குயிக்காக டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். ஒரு பேச்சுலர்ஸ் கூட நீங்கள் இருக்கீங்க, ரூமில் தங்கியிருக்கீங்கன்னா தயிர் சாதம் டக்குன்னு சாதத்தை குக்கரில் வச்சுட்டு இது போல் இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிடும் பொழுது உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு அந்த தயிர் சாதத்தோட சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். காட்டமும் அதில் இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை சேர்த்துருக்கோம், புளி சேர்த்துருக்கோம், அதனால் உங்களுக்கு அது நல்லா இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள். அந்த எல்லாமே நல்லா இறுகி இப்போ என்ன பண்ணு, இது கொஞ்சம் இன்னும் நேராக ஆக நல்ல தொக்கு பதத்துக்கு வந்துடும் பாருங்கள். இந்த புளி மிளகாவானது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிகினஸ் என்றைக்குமே நான் திரும்பவும் சொல்கிறேன், கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். அதே போல் உப்பையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவோடு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம ஃபைனலாக அந்த உப்பு சேர்த்துக்கலாம். என்னுடைய சேனலில் நிறைய ஊறுகாய் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். நன்றி, வணக்கம்.